முதலாளிகள் தொழிலாளர்களுக்கு செய்யும் கொடுமைகளை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அடப்பாவி, இதுக்கு மேல தான் போய் கஞ்சி வச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். ஓ, விளக்கு பிச்சு பிச்சுல தெரியுமா உனக்கு? விளக்கு உனக்கு வைக்க போகுது தம்பி, உனக்கு விளக்கு வைக்க போறாடா. தேங்காயை உடைச்சி வச்சு விளக்கு வைப்பான். காலையை பொழுதுக்கு வேலை செஞ்சவன் சம்பளம் கேட்கறான், விளக்கு வச்சு போச்சுன்னா எந்தயத்துல மனிதன் மனிதனா நீ? அப்படி என்று வேலை செய்வேன் இளையத்தை வெளியே சொல்லாம இருப்பான். வேலை சூழுது தம்பி, மனிதாயமான உனக்கு இல்லை, உன்னுடைய இதயத்தை உடைக்கவே முடியாது. இரும்பு கோட்டையை உடைத்தறியலாம், உன்னுடைய இதயத்தை உடைக்க முடியாது. அந்த நேரத்தில் அவன் பிள்ளை குட்டி இருக்கா, அப்படியே வயிறு தோண்டிருக்கும். ஜனமெல்லாம் வேலை செஞ்சிருப்பான், வயிறு தோண்டிருக்கும். 6 மணிக்கு 7 மணிக்காவது காசு வாங்கிட்டு போய் பிள்ளைகள் கஞ்சி வச்சு கொடுக்கறதுக்கு நினைப்பான். விளக்கு வச்சு போச்சு போன்னு சொல்கிறாயே, உனக்கு என்னடா விளக்கு, உனக்கு என்ன சாந்தி, உனக்கு என்னடா வந்து இது அந்த இது ஆச்சாரம், இதயத்தை தூய்மை இருந்தது உனக்கு, ஆத்ம சுத்தி லேனி பார்க்கு, ஆச்சாரம் முழு எந்திருக்கிறனார், இதயத்தை தூய்மை இல்லைன்னா உனக்கு ஆச்சாரம் என்ன, என்ன விளக்கு வெள்ளிக்கிழமை, என்ன விளக்கு மனிதாபிமானம் இருக்கா, இந்த சாங்கியத்தை கடைபிடிக்கும் யோக்கியதை உனக்கு இருக்கா? இதை தலைவன் சொல்ல வேண்டும். இதயத்தை வன்மனம் உள்ளவர்கள் வன்மனத்தை எப்படி மாற்றணும்? தீர்வுகள் துணை இல்லாமல் முடியாது. புலால் மறுப்பது மட்டும் ஒன்று முக்கியமல்ல, தீர்வுகள் துணை வேண்டும், தைய சிந்தை வேண்டும். உடுமாவ மன உன்னை உன்னை மனதான் விடுமா, இல்லை உன் மகன் விடுவான், மக தான் விடுவான். நல்ல காரியம் செய்து பாரு, இளமையில் செய்து கொள்ள வேண்டும். இளமையில் புண்ணியத்தை தேடினால் அன்றி உனக்கு முடியாது. பிறகு பிள்ளைகள் வந்திருக்கும் போது நல்ல காரியம் உன்னால் செய்ய முடியாது, பிறகு பார்க்க சிந்திக்க முடியாது. இளமை இருக்கும்போதே செய்து கொள்ள வேண்டும். ஆக இளமை இருக்கும்போது செய்து கொள்ளலாம். உன்னை விடுமா மனம், லோபித்தனம் உன்னை போட்டு கசக்கும். சரி, இது உபாயம் தொல்ல கடிச்சுக்கிட்டு நீ அன்னதானம் செய்யறானா? முடியலையேண்ணா. அப்படி இன்னொருத்த அவன் சில பேர் என்ன செய்வான், அவங்க நல்லா சில பேர் அஞ்சு பேர் கூட சாப்பிடுவான், அள்ளி கொட்டிக்கிறான் பாருண்ணா. இவன் சர்க்கரை வியாதி இந்த தான் சாப்பிடுவான், அவன் நல்ல புண்ணியம் சாப்பிட்றான், அட்டிக்கிறான், பண்ணி மாத்திக்கிறான்ண்ணா. வேலை செய்கிறவன் என்ன செய்வான், வேலை செய்யறவன் சோர்ந்த மாட்டான். இவன் எவ்வளோனோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், அவன் ஊருப்பட்ட கூட்டத்தை கூட்டுவான், விருந்து வச்சுட்டு இருப்பான். அவன் சமையல்காரனாக்கான், வீட்டில் வேலைக்காரனாக்கான, அடையே நீ வாட சாப்பிடுவா வீட்டுக்கு எடுத்துமே சொல்ல மாட்டான். கடைசி 10 மணி வரலும் பார்ப்பான், எல்லா அவன் வருவான், தாம் தூமம்மா எல்லாம் அப்படி இப்படி என்ன கிடக்கும், சாப்பிடணோடு சொல்ல மாட்டான். என்ன உனக்கு பண்பு, என்ன இது, என்ன நீ கருணை இருக்கா உனக்கு? அதெல்லாம் புரிந்து கொள்ளவில்லை. மனிதாயமான தீர்வுகள் துணை இல்லாமல் இது உணர முடியாது. போது வேலை செய்கிறவனை உணர முடியாத அறிவே உன்னிடம் தொண்டு செய்கிறான்றவா, அவனை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அந்த அறிவு இல்லைன்னா உனக்கு என்னடா, நீ என்னடா மனுஷன், என்னடா உனக்கு என்ன கல்வி, என்னடா விளக்கு வச்சு போச்சு, என்னடா சாத்திரங்கள், ஆத்ம சுத்தியிலே நீ வாருக்கு ஆச்சாரம் முடியுங்கிறானா, என்ன பட்டம், என்ன ஆச்சாரங்கள், உணர முடியல. ஒன்று வேலை செய்கிறவன் அவனுக்கிட்ட நீ நல்லபடி நடந்து கொள்ள, அது ஆசான ஆசிர்தான் வரும். திருவருள் துணை இல்லாமல் இந்த பண்பு வராது. கடைசியரும் கரடுமோடான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.